ஒரு ஹேண்ட்ரைட்டிங் அழகா இருக்கும்னா என்ன இருக்கும்னா இந்த 4 எஸ் தான் இருக்கணும் ஸ்லாண்ட் சைஸ் சாரி ஷேப் சைஸ் அண்ட் ஸ்பேஸ் ஓகேவா ஸ்லாண்டிங்னா வாட் இஸ் ஸ்லாண்டிங் ஸ்லாண்டிங்னா சாய்வா இருக்கு சரியா நம்ம தமிழ் ஹேண்ட்ரைட்டிங் எழுதுறோம்ல தமிழ் கையெழுத்து எழுதுறப்ப நேரா இருக்கணும் இங்கிலீஷ் கையெழுத்து எழுதுறப்ப எப்படி இருக்கணும் சாஞ்சு இருக்கணும் அதான் ஸ்லாண்டிங் ஒரே மாதிரி சாஞ்சு இருக்கணும் அதுக்கடுத்து ஷேப் ஷேப்னா என்ன வடிவம் ரைட் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் என்னென்ன வடிவத்துலாம் இருக்கலாம் சொல்லுங்க தமிழ் ஒரு கையில வந்து என்ன வடிவத்துல இருக்கணும் இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் ஓவல் ஷேப் இருக்கணும் புரியுதா என்ன ஷேப் இருக்கணும் வெரி குட் சைஸ் சைஸ்னா என்ன அளவு நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதுறோம்னா எல்லா எழுத்தும் ஒரே அளவா இருக்கணும் நீங்க பாட்டு எழுதுறப்ப ஒரு எழுத்து சின்னது ஒரு எழுத்து பென்சில் புரியுதா இருக்கணும் ஒரே அளவா இருக்கணும் முதல் எழுத்து என்ன அளவுல இருக்கோ அதே அளவுல மொத்தமும் இருந்தாதான் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் புரியுதா அதுக்கடுத்து ஸ்பேஸ் இடைவெளி சரியா ஒரு வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு என்ன இடைவெளி கொடுத்துருக்கோ அதுதான் ஃபுல்லா எல்லா நோட்லயும் இருக்கு எல்லா பேஜஸ்லயும் இருக்கணும் நோட் புக் எடுத்துறீங்களா இந்த பேஜ் விட்டா சரிங்க திரும்ப இந்த பேஜையும் விட்டுருங்க இந்த சைடு 3 கோலம் டிவைட் பண்ணுங்க ஸ்பிளிட் பண்ண தெரியுமா ரெண்டு கோடு போட்டீங்கன்னா மூணா பிரிப்போமா மூணா பிரிங்க இந்த ரெண்டு கோடு போட்டு மூணா பிரிங்கமா ஓகே 4 லைன் ஒண்ணே அசெண்டிங் லைன் சொல்லுங்க அசெண்டிங் லைன் அசெண்டிங் லைன் அசெண்டிங் லைன் செகண்ட் லைன் பேரு அப்பர் லைன் அப்பர் லைன் அப்பர் லைன் அப்பர் லைன் தேர்ட் லைன் பேரு லோவர் லைன் லோவர் லைன் லோவர் லைன் லோவர் லைன் ஃபோர்த் லைன் பேரு டிசெண்டிங் லைன் டிசெண்டிங் லைன் டிசெண்டிங் லைன் டிசெண்டிங் லைன் டிசெண்டிங் லைன் டிசெண்டிங் லைன் ஃபோர்த் லைன் பேரு என்ன டிசெண்டிங் லைன் அசெண்டிங் லைன் அசெண்டிங் லைன் தேர்ட் லைன் பேரு லோவர் லைன் லோவர் லைன் செகண்ட் லைன் பேரு அப்பர் லைன் நோட் வந்து இப்படி ரெண்டு போர்டு போட்டு 1 2 3 ஆ டிவைட் பண்ணிக்கங்க ரெண்டு பேர் விட்டீங்களா நோட் பண்ணு இந்த பேர் ஃபர்ஸ்ட் இந்த பேர் விட்டாச்சா அதுக்கு அடுத்த பேப்பரையும் விட்டுறணும் புரியுதா இது ரைட் சைடுல என்ன சைடு எழுதணும் ரைட் சைடுல இந்த ஒரு போர்டு இந்த ஒரு போர்டு போட்டு மூணா டிவைட் பண்ணு ஓகேவா சோ என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் லைன் இருக்கலையா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஃபோர்த் லைனுக்கு இப்படி சாய்வா ஒரு போர்டு போடணும் ரெட் லைன்ல இருந்து ரெட் லைனை டச் பண்ணனும் அசெண்டிங் லைன்ல இருந்து டிசெண்டிங் லைன் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஃபோர்த் லைன் சாய்வா இருக்கணும் புரியுதா யார் எழுதால யாரை எழுத சொல்லல முதல்ல நான் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் எல்லாத்தையும் முழுசா கவனிச்சுட்டு எழுதுன்னு சொன்னா மட்டும் எழுதணும் புரியுதா இந்த லைன் எப்படி இருக்கணும்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்க கூடாது சரியா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் ராங் அதுக்காக இப்படி சாய்வாகவும் இருக்க கூடாது இதுவும் ராங் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா லேசா சாஞ்சிருக்கணும் எப்படி சாஞ்சிருக்கணும் ரொம்ப அதிகமாக சாஞ்சிருந்தாலும் தப்பு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் தப்பு இப்படி நெகட்டிவாக சாஞ்சிருந்தாலும் தப்பு ரைட் எது லேசாக சாஞ்சிருக்கணும் இந்த பக்கம் தான் சாஞ்சிருக்கணும் இந்த சைடு சாயக்கூடாது புரியுதா ரைட் சைடில் சாஞ்சிருக்கணும் பாருங்க எழுதி இந்த கோலம் ஃபுல்லாக ஸ்லாண்டிங் லைன் எழுதுங்க அப்படி ஸ்கேல் வச்சு போகக்கூடாது கையில் எழுதணும் புரியுதா ஸ்லாண்டிங் லைன் நோட் புக் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி எப்போது நோட் புக் எல்லாரோட எப்படி சொல்லணும் நேர வச்சு சொல்ல கூடாது திடீர் சாய்வா வச்சு தான் சொல்லணும் சரியா நோட்டு சாச்சி வச்சு நம்ம கூட உட்காருங்க செகண்ட் லைனுக்கு தேர்ட் லைனுக்கு மிடில் ஸ்டார்ட் பண்ணணும் சரியாமா மிடில் ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக பென் பண்ணி தேர்ட் லைனுக்கு டச் பண்ணணும் புரியுதா தேர்ட் லைன் எங்க செகண்ட் லைனுக்கு தேர்ட் லைனுக்கு கரெக்டாக மிடில் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் லைனுக்கு டச் பண்ணணும் தோலினை டச் பண்ணிட்டு ஸ்லாண்டிங்காக செகண்ட் லைன் போகணும் செகண்ட் லைன் போனோன்னா இப்போ ஆப்போசிட்டில் போய் டச் பண்ணி இது வெல் பண்ணி செகண்ட் லைனுக்கு தோல் லைனுக்கு மிடில் வந்து ஸ்டாப் பண்ணிடும் புரியுதா இன்னொரு டைம் எழுதுற பாரு நீங்கள் ஒரு டைம் எழுதுனா போதும் சரியா உங்களுக்கு புரியலைங்க அதெல்லாம் திரும்ப திரும்ப எழுதுறேன் நீ பாட்டு நோட் புக்கில் ஒரு டைம் ஓப்பன் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும் நீ பாட்டு கிரிக்கிட்டே இருந்தாலும் அப்புறம் ஹேண்ட்ரைட்டிங் இம்ப்ரூவாகவே ஆகாது சரி எத்தனை தடவை தான் நீங்கள் ஒரு கோலம் வந்து நான் மூணு நாலு தடவை எழுதுவேன் உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதுவேன் அதே மாதிரி யாரும் கிரிக்கெட் வரக்கூடாது நோட் புக்கில் சரியா சார் செகண்ட் எனக்கு ஸ்லோ மோஷன் எழுதுக்கா நான் எழுதுறேன் அப்படியே வாட்ச் பண்ணுங்க ரொம்ப ஸ்லோ மோஷன் எழுதுறேன் பாரு செகண்ட் லைன் தேர்ட் லைன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி
தேர்ட்லி டச் பண்ணியாச்சா, தேர்ட்லி டச் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்டாண்டிங் லைன். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டிங் லைன் வந்துருக்கு இல்லையா, இதே மாதிரி ஸ்டாண்டிங் லைன் வந்துட்டு செகண்ட் டச் பண்ணி செகண்ட் டச் பண்ணாங்கன்னா புரியுதா. இது பேர் அப்பர் ஹூக் சொல்லுங்க, அப்பர் ஹூக் மிடில் ஆரம்பிக்கணும், மிடில் முடிக்கணும். ரெண்டு லைன் ரெண்டாவது லைனுக்கும் மூணாவது லைனுக்கும் நடுவில் ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும், நடுவில் முடிக்கணும். சரியா எழுதுங்க, அப்பர் ஹூக் எழுதுங்க. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்து லோவர் ஹூக் சொல்லுங்க, லோவர் ஹூக் எப்படிலாம் செகண்ட் லைன் தேர்ட் லைன் மிடில் ஆரம்பிச்சு மிடில் வந்து செகண்ட் லைன் டச் பண்ணிட்டு திரும்ப அப்படியே தேர்ட் லைன் வந்து என்ன பேரு லோவர் ஹூக். எழுதுமா ஆமாவா இல்லையா, ரிவர்ஸ்லயே போயிட்டு தேர்ட் லைன் டச் பண்ணணும். கையை எடுக்காம அப்பர் ஹூக் எழுதணும்னா இப்படி அப்பர் ஹூக் எழுதணுமா, கையை எடுக்காம அப்படியே ரிவர்ஸ்லயே போய் தேர்ட் லைன் டச் பண்ணணும். இது பேர் என்னது, லோவர் ஹூக் சொல்லி கொடுத்தனா இல்லையா. இப்போ லோவர் ஹூக் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஏ அழகா ஓவல் ஷேப்ல கிடைக்கும். பாருங்க ஏ எழுதணும்னா ஃபர்ஸ்ட் அப்பர் ஹூக் எழுதணும், அதுல அப்படியே லோவர் ஹூக் எழுதலாம். ஏ ஒரு டைம் எழுதுங்க, ரெண்டு டைம் எழுத வேண்டாம் சரியா, ஒரே டைம் எழுதணும். ரெண்டு டைம் எழுதுவீங்க, ஒரு டைம் இன்னொரு வாட்டி எழுதி காமிங்க பா. அப்பர் ஹூக் எழுதணும், அப்படியே ரிவர்ஸ்ல வந்து லோவர் ஹூக் எழுதுனீங்கன்னா ஏ. ஏ மிடில் ஸ்டார்ட் பண்ணி மிடில் முடிக்கணும் சரியாமா. இப்படி போறதெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா. இங்க வந்தாச்சுன்னா கையை எடுத்துடணும் அவ்வளவுதான், அதுக்கு மேலே திரும்ப அதை வச்சிருக்க கூடாது. ரைட், சாச்சி வச்சுக்க சொல்றாங்கம்மா. அப்பர் ஹூக் போட்டு திரும்பி பண்ணணும். பாருங்க நம்ம பி எழுதணும்னா என்ன பண்ணணும், ஒரு ஸ்லாண்டிங் லைன் வரையணும். ஸ்லாண்டிங் லைன் வரைய தெரியும் எல்லாருக்கும், தேர்ட் லைன்ல வரையுமா இப்படி லைட்டா எங்க ஆரம்பிக்கணும், மிடில் ஆரம்பிச்சு லேசா இப்படி பெண்ட் பண்ணணும் எல்லா லெட்டர்ஸுமே புரியுதா. சாய்வா தேர்ட் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகணும், ஃபர்ஸ்ட் லைன் டச் பண்ணிட்டா அது எந்த லெட்டர் இருந்தாலும் சரி, பி மட்டும் கிடையாது, பி டி எல் ஹெச் எந்த லெட்டரா இருந்தாலும் முதல் லைனை டச் பண்ணிருச்சுன்னா அதே லைன்ல திரும்பி வரக்கூடாது புரியுதா. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், லேசா இப்படி பெண்ட் பண்ணணும், லேசா இப்படி பெண்ட் பண்றோமா. இது வந்து காமன் ரூல், எல்லா லெட்டர்ஸுக்கும் திரும்ப திரும்ப எல்லா லெட்டர்ஸ் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் லைன் டச் பண்ணிட்டா அந்த லெட்டர்ஸ்க்குலாம் ஒரே ரூல் தான், அது எல்லாருந்தாலும் ஹெச்பி கே எதா இருந்தாலும் ஒரே ரூல் தான் புரியுதா. முதல் லைனை டச் பண்ணிட்டு லேசாக அப்படி பென் பண்ணணும், பென் பண்ணி அப்படியே தேர்ட் லைன் வந்துடணும். எழுதுறப்போ இப்படி போய் இப்படி வரக்கூடாது சரியா, இந்த இடத்துல கேப் வரக்கூடாது. எங்கே போகிறோமோ சின்னதாக பென் பண்ணி அதே இடத்துக்கு வரணும் புரியுதா. அதே இடத்துக்கு வந்திருக்கா, வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் வரையணும், அப்படி பென் பண்ணி ரெண்டாவது லைன் வரையும் வரணும் புரியுதா. ரெண்டாவது லைனை டச் பண்ணோன்னே இதை திரும்ப இப்படி பென் பண்ணி ரெண்டாவது லைனுக்கும் மூணாவது லைனுக்கும் நடுவில் வந்து முடிக்கணும். அதை எல்லா லெட்டரும் எங்கே ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன், மிடில்ல. எங்கே முடிக்கணும், மிடில்ல. அப்போ இதை வளைச்சுன்னு வந்து இங்கே முடிக்கணும். பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் நம்பர்லாம் கரெக்டாக சொல்லுவீங்க. இந்த இடத்துல கேப் விடாமல் எழுதணும், இப்படி எழுதணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேப் வரக்கூடாது. கேப் வந்தால் ராங், நாளைக்கு பேப்பர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கொடுத்துருவேன், அனுப்பிச்சு கொடுத்துருவேன் புரியுதா. பி எழுதுங்க, பி எழுதுறப்ப இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கணும். அதே மாதிரி பி எழுதுறப்ப இப்படி எழுதக்கூடாது, இப்படி போய் இப்படி டச் எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி போய் இப்படி எழுதக்கூடாது, இப்படி போய் இப்படி எழுதக்கூடாது, இப்படி போய் இப்படி எழுதக்கூடாது, எல்லாமே தப்பு. இந்த மாதிரி பி எழுதுங்க, ஏ எழுதுனா அது பக்கத்துல பி அது பக்கத்துல சி புரியுதா, அப்படிதான் எழுதுங்க. அடுத்த பக்கம் எழுதுவீங்களா,
அப்பர் ஹுக் எழுதணும்ல, அப்பர் ஹுக் இப்படி தானே எழுதணும். அப்பர் ஹுக்ல அப்படியே ரிவர்ஸ்லயே வந்து தேர்ட் லைனை டச் பண்ணிட்டு ரைட் சைடுல பின் பண்ணா சி. அதே மாதிரி நம்ம சி எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும்ல அந்த லைனும் இந்த கோவும் இப்படி ஈக்குவலா இருக்க கூடாது. ஈக்குவலா இருந்தா ராங், சரியா? இப்ப ஈக்குவலா இருந்தா என்ன ஆகும், சி பக்கத்துல ஐ போடுறப்போ ஏவா மாறிடுமா, சி பக்கத்துல எல் போடுறப்ப டிஆ மாறிடும். ஸோ அப்பர் ஹுக் போட்டுட்டு தேர்ட் லைன் வந்து பென் பண்றத அப்பர் ஹுக்கோட கொஞ்சம் ரைட் சைடுல தள்ளி ஃபினிஷ் பண்ணணும். புரியுதா? ரைட். ஏ எழுத தெரியல எல்லாருக்கும், ஏ எழுதணுமா? ஏ எங்க முடியுதோ அங்கிருந்து பி. பி எழுத தெரியல எல்லாருக்கும், பி எங்க முடியுதோ அங்கிருந்து சி. பாருங்க ஜாயின் பண்ணியாச்சு, லெட்டர்ஸ் எல்லாம் ஜாயின் வந்துருச்சா? அந்த லெட்டர் எங்க முடியுதோ அங்கிருந்து அடுத்த லெட்டர் ஜாயின் பண்ணிடணும்.